பிக் பாஸ் சீசன் த்ரீல பார்த்தீங்கன்னா வனிதா இருக்கிற வரைக்கும் சண்டையும் அதுவுமா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு சர்ச்சையில் மாட்டுறது சகஜம்தான். அதே மாதிரி இந்த தடவை மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா மிதுன். இவங்க மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு ஜாய் அப்படின்றவர் வந்துட்டு தெரிவிச்சிருந்தார். பல பெண்களிடம் நான் வந்துட்டு உங்களை சூப்பர் மாடலாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க இந்த மீரா மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவங்க மேலே குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமாக இருக்கு. இதனால இவங்க மேலே வந்துட்டு போலீஸ் கேஸ் கொடுத்துருந்தாங்க. போலீஸ் வந்துட்டு இவங்களை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் வந்துட்டு இவருக்கு முன்ஜாமீனும் கொடுத்துருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தர்ஷனுடைய காதலி சனம் ஷெட்டி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே உண்மையாக இருக்கிறது இந்த மீரா மிதுன் மட்டும்தான். வாயை திறந்தாலே பேசுறது எல்லாமே போய் தான், ஃபேக்காக தான் உள்ளே இருக்காங்க, வெளியிலேயே அவங்க அப்படி தான் இருக்காங்க. என்கிட்ட ஒரு தடவை அவங்க பேசும் பொழுது மீரா மிதுன் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சிம்பு வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு, நான் தான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை சொன்னார். அது கூட பரவாயில்ல, நடிகர் ஜீவாவும் வந்துட்டு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அப்பயும் அதை வேணான்னு சொல்லி நான் தடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி மீரா மிதுன் சனம் செட்டி கிட்ட சொன்னதாக இப்போ ரீசெண்டாக வந்த இன்டர்வியூவில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூவில் மாடலிங் ஒருங்கிணைப்பாளர் ஜோ பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னா, மீரா வாயை திறந்தாலே போய் தான், அவள் எப்பயுமே வந்துட்டு போய் தான் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு நெகட்டிவ் ஃபேம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எதுனாலும் பண்ணுவா. ஒரு தடவை அப்படி தான் பர்சனலாக எனக்கு நடிகர் ரஜினிகாந்த் கால் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மீரா மிதுன் சொல்லியிருந்தாங்க. அதுவும் மீரா மிதுன் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினிகாந்த் கால் பண்ணது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட கல்யாணம் இன்னைக்கு இருக்கு, உன்னுடைய மாடலிங் நிகழ்ச்சியை வேற நாளைக்கு வச்சுக்கோ, இல்லைனா என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு கூட்டமே வராது, எல்லா கூட்டமும் உன்னுடைய மாடலிங்க்கு தான் வந்துடும் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்துட்டு மீரா கிட்ட சொன்னதா மீரா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க மறைச்சதுலேயே மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை அப்படின்றது தான். அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களோட வயசு 30க்கும் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்கிபீடியாவில் 26 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. இவங்க பேர் கூட மீரா மிதுன் கிடையாது, இவங்க பேர் தமிழ்ச்செல்வி, மாடலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மீரா மிதுன்னு மாற்றிக்கிட்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த மீரா மிதுனை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிக் பாஸ் விட்டு விட்டு இந்த மீரா மிதுனை அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.